அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களா? அந்த ப்ராப்ளத்தை என்னென்னு கொஞ்சம் கவனமாக மட்டும் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ரைஸ் டு தி பவர் 1948 மைனஸ் ஐ ரைஸ் டு தி பவர் மைனஸ் 1869. இது எவ்வளவுன்னு என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, ஐ ரைஸ் டு தி பவர் 4 ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 48. அப்போ இது என்ன இருக்குது, திஸ் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்போ சிம்பிளாக இதை ஒன்றுன்னு எழுதிடலாம், ரைட்? அப்போ இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே என்ன செய்யணும், ப்ளக் இன் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஐ ரைஸ் டு தி பவர் 1869 இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ ஐ ரைஸ் டு தி பவர் 1869 நம்ம போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா 69 இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம், 69 வந்து 4 மல்டிப்ளை மாற்ற முயற்சி பண்ணலாம். பண்ண என்ன கிடைக்கும், இட் பிகம்ஸ் 1 மிச்சர் 2 இருக்குது, 7 மிச்சர் 2, சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ இருக்குது, 68. அப்போ இதை என்ன செய்யலாம்னா, 17 × 4 68. ஸோ 1 / ஐ ரைஸ் டு தி பவர் 1868 × ஐ ரைஸ் டு தி பவர் 1. ஸோ திஸ் இஸ் 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 × 1 / ஐ. ஸோ 1 / iங்கிறது எவ்வளவு, இட் இஸ் மைனஸ் ஐ. மேலே இங்கிலேயே நீங்கள் என்ன செஞ்சால் போதும், மைனஸ் ஐ ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் நம்மளுக்கு தெரியும், 1 / -iங்கிறது தெரியும். ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 1 போட்டோம், மைனஸ் இந்த வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் ஐ, ஸோ திஸ் பிகம்ஸ் ப்ளஸ், ஸோ 1 + i. ஸோ இதுதான் பிள்ளைங்களா ஆன்சர். சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் 1 மார்க் குவஸ்டின் இல்லையா, ஒரு செகண்டில் செஞ்சிடலாம், சரியா?